நம்மளோட ஜாக்கு தேவையில்லாத சண்டைக்கு போகும் எனக்கு ஸோ நம்ம வந்து இப்போ கேப்டன் அருண், எஸ் அவங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாரம் கேப்டன் அருண் அவரோட போன வாரம் பிளே நல்லா இருந்துச்சு, அதனால இந்த வாரம் அவர் கேப்டன் ஆயிட்டாரு. கேப்டன் மட்டுமா இருக்காரு? கேப்டன் மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரீடம்லாம் கொடுத்து கேப்லாம் கொடுத்து சூப்பர்மேன் ஆக்கியிருக்காங்க. ஆமா, அந்த கேபிள் வயர்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம், அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து சும்மாவே நம்ம வந்து ஒருத்தவங்களை எப்படி வந்து கேப்டன்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம், இவங்க எப்படி நல்லா பண்ணல அப்படின்னு தான் வந்து அருண் மேல இருக்கிற வன்மத்தை காட்டுற டைம் வந்துருச்சு. ஒவ்வொரு கலர் கலர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டே நாளே மூணு நாளில் பிடிங்கி தூக்கி போட்டுருவாங்க. ஆமா, ஒருத்தங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து சில டைம் கிராப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு எனக்கு தோணலை, ஏன்னா அருண்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு வாரம் தானே கேப்டன்ஷிப், அந்த ஒரு வாரம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க. ஆனா ஸ்டார்டிங் டேவே வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு அவர் மேலே கேர்ள்ஸ் டீமில் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணுறது வந்து ஆஸ் அ கேப்டனாக அவர் பண்ணுறாருன்னா ஐ வில் டேக் தட் கால் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வாப்பில் கேர்ள்ஸ் டீமில் ஒரு குழப்பம் வேறு, யார் யார் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். அன்ஷிதாவை வந்து பாய்ஸ் டீமுக்கு அனுப்பிட்டு இந்த பக்கம் ஒரு பர்சன் அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தே ஹேட் அ பாயிண்ட், பிகாஸ் நியூ கம்மர்ஸ் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அவங்கள அதுக்குள்ளே ஸ்வாப் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. ஒரு 2 weeks 3 weeks அப்புறம் ஒரு ஸ்வாப் நடந்தால் அப்போ தான் அவங்க அந்த கேம் பிளேங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். மேபி இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தா அவங்க வெளியேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட கேம் பிளே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கூட பார்த்துருக்கலாம். அங்கிதா உள்ளே போனது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக ஒரு ஜெல்லாய் அவங்க விளையாடுவாங்க. அவங்க இப்போ தானே சொல்லியிருக்காங்க ஒரே பெட்டிலே படுத்துக்கலாம், எனக்கு வந்து உங்கள் எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, ஸோ என் பக்கத்தில் நீங்கள் யார் படுக்கிறதாலும் படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெட்டை வந்து ஒதுக்குனா கண்டிப்பாக ஒரு பர்சன் ஒன்று வெளியே படுக்கணும் இல்லை கீழே படுக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதுக்கடுத்து இன்னும் சுவாரஸ்யமாக அது ஒரு ரெஸ்பெக்டிவ் மூவாகவுமே எனக்கு தெரிஞ்சுது. எந்த இடத்துலையும் எனக்கு என்னோடய ப்ரைவேட் ஸ்பேஸ் இருந்தாலுமே நீங்களும் அந்த சக உரிமையை வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. அதில் முத்துவுக்கும் அன்ஷிதாக்கும் ஒரு சண்டை வர, அதுவும் இந்த வாட்டி சாப்பாடுல. எல்லா வாட்டியும் ஃபுட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாவே. எப்பவுமே எனக்கு கொடுக்கலங்கிறது தான் எங்க எப்பவுமே மேட்டரா வரும். இந்த வாட்டி அது நீங்க எல்லாருமே பார்த்துட்டோம், அது அந்த பவுலுக்கு வந்து பிளேட்ல இருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சிலவங்களுக்கு அது பிடிக்காது, எனக்கு நீங்கள் சாப்பிட்டு பிளேட்ல இருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வைக்கிறீங்கன்னா அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பரவாயில்லன்னு சிலவங்க வேணால் எடுத்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இவங்களை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க மறந்துட்டாங்களா? மேபி மறந்துருக்கலாம், ஏன்னா இத்தனை நாள் இத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் எடுத்து வச்சோம், ஒரு எக்ஸ்ட்ரா பவுல் வந்து நம்ம எடுத்து வைக்கல அப்படிங்கிறது வந்து அன்ஷிதாவுக்கு கண்டிப்பாக பிடிக்காத விஷயம் தான். நிறைய பேருக்குமே அது வந்து பிடிக்காமல் போயிடும், ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வர்றப்போ தான் எனக்கு அது ஒரு நல்ல விஷயமா இல்லைன்னு தோணுது. மற்றவங்களுக்கு மற்றவங்களோட பார்வையிலேருந்து அது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸில் இருந்திருக்கலாம். என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் சொல்ல முடியாது, எனக்கு தோன்ற விஷயங்கள் வந்து அப்படி நம்ம ஓகே எடுத்து வைக்கலாம், நான் எடுத்து வைக்கல சாரி அப்படிங்கிறது. ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்களும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் இல்லை, இந்த வாரத்துக்கு அடுத்த வாரமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூஸாக வந்து எலிமினேஷன் இருக்கும். எனக்கு ஏதோ இந்த ஓபன் நாமினேஷன்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஆமாம், ஃபன்னாகவும் இருக்குது. சில டைமில் வந்து இந்த வன்மத்தை கக்குவாங்கள அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க மேலே எவ்வளோ வன்மம் இருக்கோ இல்லையோ அதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒருத்தங்க மேலே இருக்கிற ஒப்பீனியனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. எப்போவுமே நமக்கு ஒரு
ஒரு சர்டன் வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எப்பவுமே வரும். இந்த வாட்டி இவ்வளோ நிறைய பீப்புள் இருக்கிறப்பவே ஓப்பன் நாமினேஷன் இஸ் கைண்ட் ஆஃப். ஏன்னா லாஸ்ட் வீக்கோடைய ஒரு ஃபுல் எபிசோட வந்து ஒரு சாங்காக வந்து விஷாலும் ஜெஃப்ரியும் பாடியிருந்தாங்க. அதில் வந்து ஜாக்லினோட ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல்னா சௌந்தர்யா சொன்ன மாதிரி முட்டை போண்டா மாதிரி அவங்க ஃபேஸ் வந்து இருந்தது. ஆக்சுவலாக அவங்க நல்லா கலாய்ச்சி விட்டாங்க, அதனால அவங்களுக்குலாம் என்னடா இந்த ஒப்பீனியன்லாம் வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுறதுனால ஒரு பாட்டாக ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஸ்டில் அதை நிறைய பேருக்கு அவங்கவுங்கள பற்றி பேசுகிறப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அது குத்தும், அது அது ஃபேஸில் தெரிய தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த வருடத்தையும் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே போவோம். இந்த வாரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஏன்னா நாமினேட் பண்ணவங்க பர்சனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பர்சனாக இருக்கட்டும், இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டுமே ஒரு எந்துவோடையே இருக்காங்க. ஒரு சில பேரை தவிர சிலவங்கலாம் வந்து ரொம்ப எந்துவாக இருக்காங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்து வைக்கிறாங்க, வெதர் தே கன்சிடர் ஆர் நாட் அவங்களோட ஒப்பீனியனை அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனா எனக்கு ஏதோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓல்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் ஒதுக்கியோ இல்லை அவங்களோட ஒப்பீனியன்ஸை பெருசாக கேட்டுக்காமோ இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பாப்போம் இன்னைக்கு நைட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இந்த வாரம் இன்னும் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம்.